அன்பு செல்லுமே, நீ பேசினால் யாரும் காதில் வாங்க மாட்டேகிறார்கள். நீ பேசுவதை ஒருபடுத்தும் பொருள்படுத்த மாட்டேகிறார்கள் என்று கவலைப்படுகிறார். நீ தோற்று நிற்பதினால் மட்டும்தான் யாரும் உன்னுடைய பேச்சை காதில் வாங்கவில்லை. ஜெயிச்சுட்டு வந்து பேசு, உன்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்பார்கள். இப்படிதான் இந்த காலம் ஓடிக்கொண்டுள்ளது. எப்பொழுதும் ஜெயிச்சவன் சொல்றதை கேட்கிறார்களே தவிர, தோத்து போனவன் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் கேட்பது கிடையாது. தோத்தவன் தான் எப்பொழுதும் நல்லதை சொல்வான். எதிலும் அடிபடாதவன் அவனுக்கு எந்த ஒரு வழியையும் தெரியாது. ஆனால் தோத்து ஜெயிக்கிறான் பார், அவனுக்கு எல்லா வழியும் புரியும், எல்லாருடைய மனசும் புரியும். அவ்வளவு எளிதில் யாரையும் காயப்படுத்த மாட்டான். நீ தோத்து கொண்டு இருக்கிறாய் என்று கவலைப்படாதே. யாரும் உன் பேச்சு கேட்கவில்லை என்று கவலைப்படாதே. காலம் வரும், பதில் சொல்லும் நேரம் வரும். அப்பொழுது எல்லாம் உன் பேச்சுக்காக காத்திருப்பார்கள். உனக்கு சந்தோஷம் வரும். யாரும் உன் பேச்சு கேட்க வேண்டும், அவர்கள் உன் பின் நிற்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். உனக்காக நீ நின்றால் போதும். உன் வாழ்க்கைக்கு நீ பொறுப்பாக இருந்தால் போதும். உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்பட்டால் போதும். நீ மற்றவர்களுக்கு வாழ்க்கைக்கோ, மற்றவர்கள் உன் வாழ்க்கைக்கோ உதவி செய்ய வேண்டாம். அவரவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நகர்ந்து சென்றாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டும். உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய வேண்டும் என்றால் மற்றவருடைய பேச்சையோ மற்றவர் உன்னிடம் பேசாததையோ ஒரு பொருட்படுத்த தேவை கிடையாது. உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு போராடி கொண்டே இரு. போராடினால் தோற்பது கிடையாது, ஜெயிப்பது மட்டுமே. உன்னுடைய போராட்டம் ஒரு வெற்றியில் வரும். வெற்றியை மட்டுமே நீ பார்ப்பாய். யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதே. தோற்றுவிட்டாய், உன்னால் முடியாது, உன்னால் சாதிக்க முடியாது என்று சொன்னால் காதில் வாங்காதே. அவர்களுக்கு அவர்கள் ஏதோ சொல்லிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன பிடிக்குமோ அதை செய். உனக்கான சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும். நான் ஆறுதலுக்கு சொல்லவில்லை, உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியதை சொல்கிறேன், நடக்கப் போவதை சொல்கிறேன். உன்னுடைய முயற்சி உன்னுடைய கையில் தான் உள்ளது. உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்போம். உன் வாழ்க்கையை நீதான் அழகுபடுத்த போகிறாய். உன் வாழ்க்கையை நீதான் சந்தோஷப்படுத்த போகிறாய். உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பு. தைரியமாக இரு, துணிச்சலுடன் முடிவு செய். தைரியமாக இருப்பாய், உன் கூட நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.